தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களையும், செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் நேரிலே சந்தித்து பேசியிருக்கிறார். தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவது தொடர்பாகவும், மாநில உரிமைகள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இது மிக மிக அவசியமான ஒன்று. அண்மையில் மத்திய அரசு வெளியிட்ட பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. வழக்கமாக ஒதுக்க வேண்டிய நிதி பாதிக்கு மேல் திட்டமிட்டு குறைத்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு இடையில் ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே கேரள முதலமைச்சர் இது குறித்து விவாதிப்பதற்காக தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த வகையில் பார்க்கிறபோது திரு சந்திரசேகர ராவ் அவர்கள் தமிழக முதலமைச்சரையும் சந்தித்திருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தோம். என்றாலும் கூட தமிழக முதல்வரை சந்திக்க முடியாத நிலை. ஏனென்றால் தமிழக அரசு அல்லது தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு இணக்கமாக நெருக்கமாக அவர்களின் நிலைப்பாடுகளுக்கு துணையாக இருப்பதால் தற்போதைக்கு அது அந்த தேவை எழவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் மதவாத சக்திகளை முறியடிப்பதற்கு மத சார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் நேர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. காவேரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக தமிழகத்தில் தொடர் போராட்டங்களில் நாம் ஈடுபட்டு வரும் வேளையில் மத்திய அரசு நமது போராட்டங்களை பொருட்படுத்தாமல் மே 3 சமர்ப்பிக்க வேண்டிய செயல்திட்ட வரைவு அறிக்கையை தயாரிக்க இயலவில்லை, மேலும் கால அவகாசம் வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறது. உண்மையில் அவர்களது நோக்கம் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதற்காக இந்த பிரச்சனையில் இப்போது எந்த முடிவையும் எடுக்காமல் தள்ளி போட வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மாபெரும் துரோகமாகும். முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து ஆளுநரை சந்திக்கப் போகிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆளுநரை சந்திப்பதில் எந்த பயனும் இல்லை. அவரை சந்தித்தால் மறுபடியும் நான் ஒரு போஸ்ட்மேன் என்று தான் சொல்லுவார். வேறு எந்த அதிகாரமும் அவரிடத்தில் இல்லை என்பதும் உண்மைதான். ஆகவே பிரதமரை சந்திப்பதற்கு முதல்வராலேயே முடியவில்லை என்றால் உள்ளபடி அது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, வேதனைக்குரிய ஒன்று. அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து முதலமைச்சர் தலைமையிலே பிரதமரை சந்திப்பது என்று அனைத்து கட்சி கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சிகள் ஏற்கனவே 4 போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். காவேரி மேலாண்மை வாரியத்திற்காக அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் அறிவிப்போம் என்று திமுக செயல் தலைவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஆகவே தேவைப்பட்டால் மீண்டும் கலந்தாய்வு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாடு தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக திரண்டெழுந்து போராடி வருகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுக்கு எதிரான போராட்டம் இங்கே வலுப்பெற்று வருகிறது. ஆகவே அவர்களும் வெளிப்படையாக திட்டமிட்டு தமிழையும் தமிழ் இனத்தையும் வஞ்சித்து வருகிறார்கள் என்பதற்கு இந்த விருதுகள் அறிவிப்பும்
அந்த பட்டியலில் தமிழர்கள் யாரும் இல்லை என்கிற நிலையும் நமக்கு உணர்த்துகிறது. மத்திய அரசு எந்த அளவுக்கு தமிழர்களை அலட்சியப்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த கடிதத்திற்கு ஒப்புகை சீட்டு கூட ரசீது கூட இன்னும் அனுப்பப்பெறவில்லை. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு குறைத்து மதிப்பிடுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. அதற்கான தேவை இப்போது எதுவும் இல்லை. ஏனென்றால் இன்னும் சில மாதங்கள் கடந்த பின்னர் தான் தேர்தல் பற்றிய விவாதம் உருவாகும். ஆனால் ஒன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக உறுதியாக இருக்கிறது. அகில இந்திய அளவில் எக்காரணத்தை முன்னிட்டும் மதசார்பற்ற சக்திகளின் வாக்கு வங்கிகள் சிதறிவிடக்கூடாது. மீண்டும் தப்பித்தவறி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து விடுவது அமையுமேயானால், வந்துவிட்டால் இந்திய தேசத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. மத்திய பிரதேசத்தில் காவலர் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காவலர் தேர்வின் போது உடல் தகுதி தேர்வுக்கான நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒவ்வொரு இளைஞரின் மார்பிலும் அவர்கள் என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்கிற அடையாளம் குறிக்கப்படுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. உள்ளபடியே இது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒன்று. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் எந்த அளவுக்கு அரசியலில் தலையிடுகிறார்கள், அரசியல் நிர்வாகங்களில் ஆட்சி நிர்வாகங்களில் தலையிடுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. இது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று. மத்திய அரசு இவ்வாறு செயல்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் இது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டிய வழக்கு.